ఆనందని ఆనందని ఇల్లయమ్మా కమలని కమలని కాణాయమ్మా నాకణంగల్ నాకణంగల్ ఇల్లయమ్మా అడి నాకణంగల్ అవలే ఇల్ల ఇప్పుడి చెల్లకూడియ నాంగిమలమాన తాదిమార్గల్ ఎనకు ఆమా నీ ఎంత తాది నా తాది ఇల్ల అదిల పాది పరవాలె ఇంద సమయ భార్తీయ సమయ భార్తల్ ఇంద సమయ పొందాలి వందర్కే ఆమా నాన్ యారంద తోటం అమ్మనా వందర్కరింగలే మీంగల్ యార్ எந்த அம்மன் ஆமா நீங்க சொன்னால தான எனக்கு இந்த உலகம் இருக்கு ஆமா ஒரு கற்பத்தை ஏத்தி வை கற்பத்தை ஏத்தி வைத்தால் இந்த கற்பரமாக பட்டி ஏத்தி வைத்தால் ஆமா இந்த சுடராக பட்டி எப்படி எரியும் அதாவது பிரகாசமா பிரகாசமா எரியும் அப்படி நான் பிறக்கும் தருவாயிலே தருவாயிலே இந்த உலகமாக பட்டது ஆமா இந்த அக்கினை பிரமாக விளங்கக்கூடிய ஜோதி சுடரொளியா உலகமாக பட்டு சுற்றி வந்தது ஓ ஜோதி சுடரொளியாக இருந்தது இந்த உலகத்தை சுற்றி வந்ததாலே ஆ அப்படி சுற்று வந்தாயிலே ஆ அப்படி சுற்று வர நேரத்திலே நேரத்தில் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் மந்திரம் ரீம் என்று சொல்லக்கூடிய அச்சரம் அச்சரம் இது உச்சரித்து உச்சரித்து இந்த உலகமாக பட்டு வள கொண்டு வந்தது வள கொண்டு வந்தது அப்படி வள கொண்டு வர தருவாயிலே வர தருவாயிலே ஒரு காலத்திலே 12 விட்டான இந்த பூமி மறுதட்டு தட்டு இரு பிளவாகப்பட்டானதா ஆமா அப்படி ஆகும் தருவாயிலே தருவாயில் இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்திற்கும் ஆகாயத்திற்கும் இந்த புவி என்று சொல்லக்கூடிய பூமிக்கும் பூமிக்கும் நான் எப்படி பிறக்கிறேன் எப்படி பெருத்த உருவத்துடன் பெருத்த உருவத்துடன் கருத்த மேனியுடன் கருத்த மேனியுடன் இருத்த கூந்தலுடன் இருத்த கூந்தலுடன் செப்பட்ட மயிர் மயிர் கையிலே திரிசூலம் திரிசூலம் கையிலே பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் நெற்றியிலே நெற்றிக்கண் நெற்றிக்கண் இப்படி பற்பல ஆயுதம் கொண்டு ஆயுதம் கொண்டு நான் பிறந்த மேனி ரூபத்துடன் இருக்கிறேன் ஓ பிறந்த மேனி அப்படி பிறக்க நேரத்தில் ஒரு தாயாகப்பட்டது பத்து மாதம் சுமந்து சுமந்து இந்த கர்ப்பமூலை விடுத்து பூமிக்கு பிள்ளையாகப்பட்டு பயன்படுத்தாங்க ஆமாங்க அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பிறந்த பிறந்த மேனின்னு சொல்றேன் அப்படி நான் பிறக்கும் தருவாயிலே தருவாயில் எங்கு பார்த்தாலும் ஜலம் ஓ எங்கு பார்த்தாலும் ஜலம் ஜலம் என்றால் நீர் ஆமா எங்க பார்த்தாலும் ஜலம் அருகுதா ஆமா அம்மா இப்ப அடிச்ச மழையில எங்க பார்த்தாலும் தண்ணி தான்டா என்ன ஆத்துல தண்ணி வந்ததே அப்படி ஜலமாக பட்டு இருக்கிற நேரத்திலே நமக்கு ஒண்ணு போர்ல கொஞ்சம் தண்ணி அது ஏறும் எங்க போ நீ விட்டு போச்சு சொன்ன சவுர் தண்ணியா அந்த போர் சொன்னமா அன்னைக்கு தண்ணி தான் மூன்று பக்கம் கடலாலான உலகம் ஆமாம் ஒரு பக்கம் நிலப்பரப்பு நிலப்பரப்பு இப்ப மூணு பக்கம் பாரு ஆமா என்ன இருக்கும் கடல் தாங்க எரிநீர் ஆமா ஒரு பக்கம் மலைப்பகுதி ஆமா மலை அந்த மலை என்று சொல்லக்கூடிய நிலத்திலே பார்த்து பார்த்து என்னடா இது இது நான் தன்னந்தனியா பிறந்து விட்டேனே பிறந்து விட்டேனே எனக்கு ஒரு துணையாக விட்டு யாரும் கிடையாது ஆமா என்ன நினைக்கிறேன் யாரும் கிடையாது எனக்கு ஒரு துணை யாரும் கிடையாது துணை யாரும் இல்லை அழகம் என்று சொல்லக்கூடிய கூந்தல் கூந்தல் இந்த கூந்தலை இப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் யோசனை பண்ணி இப்ப குடும்பத்துல உங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க ஆமா இந்த அம்மா என்ன பண்ணுவ எதனா ஒரு பொருள் பொருள் மறந்துட்டா மறந்துட்டா பெண்களுக்கு கை எங்க போகும் எங்க போகும் நேரம் இங்கதான் இந்த கரம் இருக்க இந்த தண்ணீர்ல போகும் ஆமா இந்த அழகம் என்று சொல்லக்கூடிய அப்படி போகும் நேரத்தில் நேரத்தில் இந்த அழகம் என்று சொல்லக்கூடிய கூந்தல் கூந்தலிலே இந்த அழுக்காகப்பட்டதும் இந்த மயிராகப்பட்டதும் சிக்கல் வடிவுடன் பூமியில 12 விழுந்து 12 அப்படி விழுந்த உடனே 12 ஒரு பிள்ளை அது என்ன நடக்குது இந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த பிள்ளை பேர் என்ன தெரியுமா என்ன கட்டியக்காரன் ஓ கட்டியக்காரன் நீ தான் முந்தி முதலா பிறந்த நான் தான் பிறந்தனா நீ யார் பட்ட பிள்ளை அப்ப நீங்க பட்ட பிள்ளை அம்மா தாயே அப்படி இருக்கு நேரத்திலே நேரத்திலே நான் சொல்ல முடியல வார்த்தைக்கு ஊங்கோட்ட 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 பிள்ளை நமக்கு உதவுமா ஆ உதவும் யாரு கேட்கற பிள்ளை ஒண்ணு வேணும் ஆமா என்னதான் பத்து பிள்ளை பெத்தாலும் பெத்தாலும்
பெத்தவளுக்கு பிள்ளையோட பாசம் மட்டும் என்னைக்கும் போகாது போகாது மனசுல இருக்கும் இருக்கும் இந்த தசையாக மட்டும் ஆடும் அப்படி நான் என்ன செய்யறேன் என்ன செய்வீங்க என்னுடனே பிறந்த ரெண்டு மந்திரம் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் இந்த ஓம் அப்படி ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் என்று சொல்லக்கூடிய அச்சரம் அச்சரம் நான் முந்து முதலா இந்த மலையில நான் பிண்டமா பிடித்தேன் அது என்ன பிண்டம் கரு பிண்டம் கரு அந்த கருப்பிண்டத்தை நான் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் உச்சரித்தேன் உச்சரித்து அப்படி உச்சரிக்கும் தருவாயில் அப்படி அம்மா என்று ஓடி வந்தால் எனக்கு என்ன முறை இல்ல நான் உன் அருகாமையில வருகின்ற இந்த பிள்ளை பிள்ளை யார் என்று கேட்டேன் அம்மா அம்மா உங்க பிள்ளை சொல்லுனே பிள்ளை யார் என்று அப்படி பிள்ளை யார் என்று நான் வெத்தி விடுத்து விடுத்து அக்கா சாவி வச்சுக்கலையா போங்க வீட்டுக்கு அப்படி பிள்ளை யார் சுத்தின்னு போறீங்க அதுக்குள்ள அப்படி வருகின்ற பிள்ளை யார் என்று கேட்டவுடனே பிள்ளை யார் என்று அமைத்து விடுத்தேன் அவரை வலதுபுறம் அமர்த்தினேன் வலதுபுறம் அமர்த்தினேன் மறுபடியும் இன்னொரு ஆசை வந்து போச்சு எனக்கு என்ன ஆசை அப்படி ஆசை பேச்சாகப்பட்டு வரும் அப்ப என்ன நினைப்ப நமக்கு ஒரு உறுதுனா அவன் தள்ளாட கிழவனா இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டின்னு இந்த பாச உணர்வு இருக்கு உணர்வு இருக்கு அப்படி ஆண்டவனாக மட்டும் வேண்டுமே வேண்டுமே அப்படி மனலை பிண்டமா பிடித்து மறுபடியும் ரீம் என்று சொல்லக்கூடிய அச்சரித்து உச்சரித்து உச்சரித்தோ அப்படி உச்சரிக்கும் தருவாயில் தருவாயில் அப்போது என்ன நடந்தது தங்கா என்று ஓடி வந்தார் அப்படி தங்கா என்று ஓடி வந்தாரு ஓடி வந்தார் ஐயா முக்கால மாமா இறந்துட்டாங்க நாங்க தான் எல்லாமே ஏத்துல இருந்து ஒண்ணு தூக்கம் கிடையாது
கண்டிப்பா ஆமா ராகுல் பொங்கூர்ல நாடகமாமா வந்துரும் ஆ சரி வரம்பா வரம்பா யார் எதுவும் பேச பேசவே இல்லை உடனே அன்புக்கு போன் பண்ணு ஆமா யாருக்கு அன்பு மண்மலை கள்ளக்குறிச்சி தாண்டி அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மண்மலை மண்மலை பாப்பரா திருமலை போன் பண்ணு அவருக்கு போன் அடிச்சோம் எப்படியாப்பா போய் நடத்து குத்துக்கு வந்து அப்புறம் எல்லாரும் போன் அடிச்சு எனக்கு கடைசியா போன் அடிச்சு உனக்கு எப்படி நான் போன் அம்மா கூட அம்மா இருந்தா எடுத்து போட்டு சாப்பிடும் நம்ம சங்கத்து உறுப்பினா இருந்தா அப்படி இருக்க நேரத்துல ஆதி நாராயணாக விட்டு பிறந்தா நான் அப்படி ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் அமர்த்தினேன் இந்த கிணறு நோண்ட 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 என்ன கிளம்பு மேல கூப்பிடும் அஜித்தா ஆறுமுகமா ஆறுமுகம் மேல மணி ஆயிட்டுவா எடுத்து போச்சு கூட்டு போலவானு சடார்னு போய் பாத்திரம் வச்சுக்க சந்தன படம் உண்மையா உண்மை இப்ப இந்த கிணறு கிணறு இந்த ஆதி சொல்லக்கூடிய கிணறாக மட்டும் வெட்டு தருவாயில தருவாயில் போத கிளம்புற மாதிரி ஒன்னு ஒன்னா கிளம்புது நான் எதுக்கு ஆசைப்பட்டேன் மறுபடியும் மணலை பிண்டமா பிடித்தேன் மூணாவது தடவை ஆமா ஆம்பளை வந்து பாடல மூணாவது தடவை ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிக்க தருவீங்களே அப்ப என்ன நடந்தது இருக்கக்கூடிய இந்த அக்கினி சோலை இருக்கு அணை தாங்கவில்லை நெருங்க முடியல நெருங்க முடியல அப்படி இருக்கு கண்ணா கோவிந்தா நாராயணா ஆதி நாராயணா கூடிய பரமனாகப்பட்டார் ஆதி பரமேஸ்வரன் போகிறாரு போகிறாரு என்ன காரணம் காரணம் உன் நெட்டி கண்ணாகப்பட்டது எடுத்து பரமனுக்கடி என்றால் அண்ணன் வார்த்தை கேட்டு கேட்டு என் நெட்டை கண்ணை பிடுங்கி பிடுங்கி இந்த பரமனுக்களித்து யாருக்கு பரமனுக்கு அப்படி குருதி என்று சொல்லக்கூடிய உதிரத்தை உதிரத்தை அப்புறமேட ரத்தம் ஆமா குருதி உதிரம் ரத்தம் வேற ஏதோ சொல்றமா அப்படி இருக்க நேரத்தில் நான் என்ன செய்தேன் என் அண்ணனாகப்பட்டு வீரர் நுனியை நெட்டி எனக்கு திலகமாகப்பட்டு அமைத்தான் போட்டு மேல வச்சிருப்பேன் அப்படி இருக்க நேரத்தில் இப்ப நான் ஒண்ணு சேரலாமா அப்படி சொல்ல உடனே என் நெட்டு கண்ணப்படி அவருக்கு வைத்தவனே ஆளு கத்தம் அவர் ஆடை எடுத்தார் இந்த வலத துணையை எப்படியா என்ன சொல்லிட்டே இருந்தார் உடனே ஒரு பெண்ணாக மட்டும் உற்பத்தி செய்தார் இந்த சடாதாரத்தில் அமர்த்தினார் இந்த சதாபரத்தில்
உடனே ஆமாம் இந்த ரேகமாக விட்டு குளிந்தது ஓ குளிந்தது அவர் யாரு யாரு கங்கா பவானி ஓ கங்கா இந்த சக்காலத்தி வந்தானே நீ தன வச்ச ஒரு பத்து செருப்பு ஒரு பெண்ணாக விட்டு பார்க்கலாம் இப்ப செருப்பா தேயுது செல்போனுதான் முளைச்சு மூணு இலை வரல அது நோண்டுது இப்படியே தட்டுது எங்க அக்கா பேத்தி அது மாட்டு தள்ளுது தாத்தா கம்னு அம்மா இருக்கு அதுக்குள்ள அப்பா பேர் ஒண்ணு சொல்ல தெரியல என்னைக்கு ஒரு குடும்பத்துல ஆண்களுக்கு வயது மூப்பா இருக்கும் ஒரு வயசு ஒரு வயதாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வயது இளைவனா இருக்கும் அல்லது ஒரு முகத்த நாளைக்கு கண்டிப்பா பாப்பாங்க ஆமா நீங்க லவ் பண்ணுங்களா அதை நான் பாக்குறேன் அப்படி இருந்த பொழுதும் இதுக்கு என்ன உபாயம் அப்படி இருந்த உடனே பரமனை விடுத்து என்னை எரித்தார்